அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் உலக சினிமாவில் ரஜினிக்கு பிறகு அதிக ரசிகர்களையும் அதிக வசூலையும் கொடுத்து கொண்டு வருபவர் நடிகர் விஜய் அவர்கள் தற்பொழுது விஜய் மீண்டும் அட்லியுடன் கூட்டணி அமைத்துள்ளார் தளபதி அறுபத்தி மூணு திரைப்படத்தில் நடித்து கொண்டு வருகிறார் இப்படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் ரசிகர்களிடம் இருக்கிறது தளபதி அறுபத்தி மூணு படத்தில் விஜயின் கதாபாத்திரத்தின் பெயர் மைக்கேல் என சமூக வலைதளங்களில் கசிந்துள்ளது அதாவது சிஎம் மைக்கேல் என அவரது ரசிகர்கள் கூறிக்கொண்டு வருகின்றனர் இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக நடிக்கிறதா தகவல் வெளியே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காரணத்துக்காகவே அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறையவே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த படத்துல அவர் என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னும் குறிப்பாக தெரிய வரலன்னே சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ்ன்னு முடிவாயிடுச்சு அதில் அத்லட்டிக்ஸா ஃபுட்பாலா அப்படிங்கிறது தான் பெரிய குழப்பமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நயந்தரா அவர்கள் லெட்ரோல பண்ணிட்டு இருக்காங்க அதே போல இந்த படத்தில் பரியரும் பெருமாள் கதிரி அவர்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக அவர் ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிட்டு வராரு அவர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தற்போது இன்டர்வியூ கொடுத்துட்டு வராரு அவர் சொல்லும்போதெலாம் ஒரே விஷயம் தான் சொல்கிறாரு தளபதி விஜய் அவர்கள் வந்தாலே அந்த இடத்துல ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி இந்த படம் இருக்குது அவர் என்ன கேரக்டரில் பண்ண போகிறாரு அவரும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன கேரக்டர் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்த தான் பார்க்கணும் போல் இந்த படத்தில் காமெடிக்கும் வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அட்லி அவர்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு படத்தை மாஸ் கிட் படமாக கொடுத்துருக்காரு தற்போது மூன்றாவது முறையாக இணைஞ்சிருக்க படமோ அதை விட மாசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு வராங்க ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சோனில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்லி அவர்கள் யோசிச்சுட்டு இருக்காரு அவர் சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா இது வரைக்கும் விஜய் அவர்கள் பண்ணாத ஒரு புது கேரக்டரில் தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைட்டிலாக இருக்கட்டும் ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும் எல்லாமே தளபதி விஜய் அவர்களோட பர்த்டேக்கு தான் ரிலீஸ் ஆகும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் டைட்டில் வந்து என்னமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய குழப்பமாக இருக்கு நிறைய பேர்ல மைண்டில் வர்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மைக்கேல் தான் படத்தோட டைட்டில் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஒரு சிலர் வந்து அவர் ஆல்ரெடி அட்லி அவர்கள் பார்த்திங்கன்னா ஆலப்புரம் தமிழன் அப்படிங்கிற டைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து அந்த டைட்டில் வைக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து சோசியல் மீடியா ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு ஸோ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்ஜெட் நமக்கு என்ன தெரிய வந்துரும்னா அந்த படத்தோட கதை வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதத்துல அவங்க எடுக்க எடுக்க ஒவ்வொரு விஷயமா லீக் ஆகிட்டே வருது ஸோ இந்த விஷயத்தாலே பார்த்தீங்கன்னா கதை வந்து அவங்க வெளியிடறதுக்கு முன்னாடி டக்குன்னு வெளியே வந்துருது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்க ஸ்போர்ட்ஸு வந்து மையப்பகுதியாக தற்போது வரையும் வெளியிட்டுருக்காங்க ஆனால் உண்மையான கதை என்ன அப்படிங்கிறத நம்ம படம் வந்தால் தான் யூகிக்க முடியும் அட்லீஸ்ட் ட்ரைலர் வந்தால் தான் நம்மளால் கூட யூகிக்க முடியும்னே சொல்லலாம் ஸோ இந்த ஒரு காரணத்தினாலே என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அந்த ஆலப்புரம் டைட்டில் கூட வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆலப்புரம் தமிழன் அப்படிங்கிற வைக்கிறது கூட டைட்டில் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துக்கு எந்த டைட்டில் வச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சிக்கொள்ள நம்ம சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ